தமிழ் மக்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளை ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு நரம்பியல் துறை சார்ந்த பாட நூலாகவும் பயன்படுத்த முடியும் என்பது எனது கருத்தியல். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள்ள மருத்துவ மாணவர்களுக்கு நரம்பியல் சொல்லித் தருவதற்கு திருக்குறளை பயன்படுத்த முடியுமா? முடியும். ஒரு குறள் இரகுறள் அல்ல, ஒரு 160 இடங்களில், 160 திருக்குறள்களில் குறள்களில் அதிநவீன நரம்பியல் சார்ந்த சிந்தனைகள் மிகவும் தெளிவாக உள்ளன என்பது எனது செம்மொழிக்காக நான் செய்த ஒரு ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மை. உங்களுக்கு நான் விளக்கினால்தான் நான் சொல்ல வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். படித்தவர்கள் நிறைந்து வருகிறார்கள். இப்போ நம்ம சாமானிய மக்களுக்கு புரியும் வகையில் திருக்குறளை ஏம்பி ஏம்பியே நமது காலம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்குதுன்னா, சமூக மாற்றங்கள் ஏற்படுவதால் படித்தவர்கள், காலேஜுக்கு போகிற பசங்கள்லாம் திருக்குறளா, அதெல்லாம் சாதாரணமாக யாராவது ஸ்கூலில் லெவலில் படிங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு, திருக்குறளில் அறம் இருக்குப்பா அப்படின்னு, எனக்கு எதுக்கு சார் அறம், காசு தான் சார் எல்லாம் அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்பொழுது இது போன்றவர்களை திகைக்க வைத்து திரும்ப வைப்பது தான் திருக்குறள். வள்ளுவத்தை அறிவியலாக பார்க்கலாம், சமூகத்தின் நோக்கத்தோடு பார்க்கலாம், நவீன உலகத்தின் நோக்கத்தோடு பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அடுத்து வரும் தலைமுறை தமிழர்களை தூக்கி நிறுத்தப் போவது, அவர்களை அறிவியல் செறிவுடைய மக்களாக மாற்றப்போவது வள்ளுவமே. நன்றி.